நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை. வணக்கம். முதலில் முதன்மை செய்திகள். அமைச்சரவை மாற்றம் ஜாஹிதை தற்காக்கும் நடவடிக்கை அல்ல, ஜம்ரி விளக்கம். பாஸ் கட்சியுடன் இணைந்து பணியாற்ற பயமில்லை, புனிதன் அறிவிப்பு. கோவிட் 19 நோய் தொற்று எண்ணிக்கை அதிகரிப்பு, முகக்கவசம் அணியுமாறு சுகாதார அமைச்சு வலியுறுத்து. கோவிட் 19 நோய் தொற்று தடுப்பூசி திட்டத்தை மதிப்பீடு செய்ய மேற்கொள்ளப்பட்ட விண்ணப்பம் தள்ளுபடி. ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக் கிண்ண போட்டியில் மான்செஸ்டர் சிட்டி அணியினர் வெற்றி பெற்றனர். ஒற்றுமை அரசாங்கத்தின் அமைச்சரவை மாற்றம் அம்னோவுக்கும் அதன் தேசிய தலைவரையும் பாதுகாக்கும் படலம் அல்ல என்று தேசிய முன்னணியின் தலைமை செயலாளர் டத்தோ ஸ்ரீ ஜம்ரி அப்துல் கடீர் கூறினார். அமைச்சரவை மாற்றம் விவகாரத்தை அம்னோவுடன் தொடர்பு படுத்தி பேசுவது ஏற்புடையதாக இல்லை. நாட்டின் தேவைகளுக்கு ஏற்ப பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அமைச்சரவை மாற்ற நடவடிக்கையை மேற்கொண்டார். இந்நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சராக டத்தோ ஸ்ரீ ஜம்ரி அப்துல் காடீர் நியமிக்கப்பட்டார். இதற்கு முன் அவர் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்து வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாஸ் கட்சியுடன் இணைந்து பணியாற்ற நாங்கள் பயப்படவில்லை என்று மலேசிய இந்திய மக்கள் கட்சி கூறியுள்ளது. மலாய்க்காரர்கள் அல்லாதவர்கள் பாஸ் அதன் தலைவர்களின் சர்ச்சைக்குரிய அறிக்கைகளால் நிராகரித்து வருகின்றனர். தேசிய கூட்டணியின் கீழ் இஸ்லாமிய கட்சியுடன் இணைந்து பணியாற்ற பயப்படுவது இல்லை என்று மலேசிய இந்திய மக்கள் கட்சியின் தலைவர் புனிதன் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சி போட்டியாளர்களால் வெளிப்படுத்தப்பட்ட எதிர்மறையான கருத்துகளால் பாதிக்கப்பட்டது. மேலும் உணர்ச்சியற்ற அறிக்கைகளை வெளியிடும் உறுப்பினர்கள் ஒவ்வொரு கட்சியிலும் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 4 ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்ட மலேசிய இந்திய மக்கள் கட்சி இந்திய வாக்காளர்கள் மத்தியில் கூட்டணியின் ஆதரவை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த வாரம் தேசிய கூட்டணியில் இணைவதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் COVID-19 தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழ்நிலையில் நாட்டு மக்கள் விழிப்புடனும் பாதுகாப்பு அம்சங்களை முன்னெடுக்குமாறு மலேசிய சுகாதார அமைச்சு கேட்டுக்கொண்டது. கோவிட் 19 நோய் தொற்று எண்ணிக்கை உயர்ந்து வந்தாலும் மலேசியாவில் அதன் நிலை இன்னும் கட்டுப்பாட்டில் உள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் ரஜி அபு அசான் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் 12,757 ஆக தொற்று எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக அதிகரித்துள்ளது. இதனால் கோவிட் 19 தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை சுகாதார அமைச்சு முன்னெடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். கிறிஸ்துமஸ் பண்டிகை, புத்தாண்டு மற்றும் பள்ளி விடுமுறை காரணமாக மக்கள் அதிகளவில் வெளியே செல்லும் வாய்ப்பு உள்ளது. இதனால் தொற்று எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக அவர் கூறியுள்ளார். அரசாங்கத்தின் COVID-19 தடுப்பூசி திட்டத்தை மதிப்பீடு செய்ய மலாயா பல்கலைக்கழக கல்வி மற்றும் நிர்வாக ஊழியர்கள் 5 ஆசிரியர்களின் குழுவின் நீதித்துறை மறு ஆய்வுக்கான விடுப்பு விண்ணப்பங்களை இங்குள்ள உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கட்டாய தடுப்பூசி போடுவது கூட்டாட்சி அரசியலமைப்பின் கீழ் அவர்களின் உரிமைகளை மீறுகிறது என்ற விண்ணப்பதாரரின் வாதத்தை நீதிமன்றம் ஏற்கவில்லை என்று உயர் நீதிமன்ற நீதிபதி டாக்டர் ஷஹனாஸ் சுலைமான் கூறினார். அரசு ஊழியர்கள், முன்னணியில் இருப்பவர்கள் கோவிட் 19 எதிராக தடுப்பூசி போடுவதை அரசாங்கம் கட்டாயமாக்குவது சட்டவிரோதமானது அல்ல என்றும் அவர்கள் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்றும் அவர் கூறினார். இரு குழுக்களும் பொது ஊழியர்கள் என்ற வகையில் தேர்வு செய்வதற்கான சுதந்திரம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளனர். அரசாங்கத்தை பிரதிநிதித்து வழக்கறிஞர்கள் ஷம்சுல் புல் ஹசான் மற்றும் லியூ ஹோங் பின் இடம்பெற்றனர். 5 ஆசிரியர்களும் கல்வி மற்றும் சுகாதார அமைச்சர்கள், அவர்களின் அமைச்சகங்கள், கைருல் மற்றும் அரசாங்கத்தை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டனர். அனைத்து 24 விண்ணப்பதாரர்களும் ஒருவரின் ஒப்புதலுக்கு எதிரான அரசாங்கத்தின் தடுப்பூசி திட்டம் அரசியலமைப்புக்கு விரோதமானது என்றும் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அவர்களின் உரிமைகளை மீறுவதாகவும் வாதிட்டனர். நீதித்துறை மறு ஆய்வு விண்ணப்பங்களின் முடிவுகள் நிலுவையில் இருக்கும் வரை சுற்றறிக்கையை நிறுத்தி வைக்குமாறு UM அல்லது கல்வி அமைச்சகத்திற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். அனைத்து தடுப்பூசிகள் மற்றும் அதன் பக்க விளைவுகள் பற்றிய மருத்துவ பரிசோதனைகளின் முடிவுகளை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். ஐரோப்பிய சாம்பியன் லீக் கிண்ண கால்பந்து போட்டியில் மான்செஸ்டர் சிட்டி அணியினர் வெற்றி பெற்றனர்.
ரெட் ஸ்டார் அரேனா அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் மேன்செஸ்டர் சிட்டி அணியினர் கிருவானா ஷவேஸ்டா அணியை சந்தித்து விளையாடினர். இதில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய மேன்செஸ்டர் சிட்டி அணியினர் 3-2 என்ற கோல் கணக்கில் கிருவானா ஷவேஸ்டா அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர். மேன்செஸ்டர் சிட்டி அணியின் வெற்றி கோல்களை ஹேமில்டன், பாப், பிலிப்ஸ் ஆகியோர் புகுத்தினர். மற்றொரு ஆட்டத்தில் நியூகாஸ்டல் அணியினர் ஏசி மிலான் அணியை சந்தித்து விளையாடினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இவ்வாட்டத்தில் நியூகாஸ்டல் அணியினர் 1-2 என்ற கோல் கணக்கில் ஏசி மிலான் அணியிடம் தோல்வி கண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மலேசிய உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம்.